ஓகே வணக்கம். இதுதான் பாருங்கள் நம்மளுடைய துளசி ஆயில்ஸுடைய வெளிப்பார்வை, நம்மளுடைய மரச்செக்கு எண்ணெய்கள். இதுதான் நம்மளுடைய பிராண்ட். நம்மக்கிட்ட 1 லிட்டர், 500 ml, 250 ml, 375 ml, 750 ml பல ரகத்தில் தேங்காய் எண்ணெய்கள் இருக்குது நம்மக்கிட்ட. இதுதான் நம்மளுடைய லோகோ, அதாவது நம்மளுடைய கம்பெனி ட்ரேட்மார்க் துளசி ஆயில்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ். தி ஏன்ஷியன் வே நம்ம போட்டிருக்கோம். ஏன்னு சொன்னாக்க, நம்ம உற்பத்தி பண்ணுறது இந்த ப்ராசஸே வந்து அந்த பாரம்பரிய முறையில் எப்படி செய்தார்களோ அதே மாதிரி முறையில் நம்ம செய்கிறோம். பாருங்கள், இதுதான் நம்ம பிராண்ட் கோகுல். பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த மரச்செக்கு, அந்த காலத்தில் மாடு வச்சு சுற்றுற அந்த மரச்செக்கு. ஏன்னு சொன்னாக்க, நம்ம பாரம்பரியத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபோட்டோவை நம்ம போட்டிருக்கோம் நம்ம பிராண்ட்லேயே. இதுதான் நம்ம போட்டலில் இருக்கிற ஸ்டிக்கர். தான் கடலை எண்ணெய், நல்லெண்ணெயில் இந்த ஸ்டிக்கர் இருக்கும். அதாவது கருப்பு எள்ளு பாய்க்கிறோம். ஏன்னா உண்மையில் நல்லெண்ணெய்னு சொன்னாக்கா நம்ம கருப்பு எள்ளும் கருப்பட்டி தான் பாய்க்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து அதே மாதிரி முறையில் செய்கிறோம். அண்ட் நம்மளுடைய தேங்காய், தேங்காய் எண்ணெய். ஏன் ஸோ இப்போ வாங்க கடைக்குள்ளே போகிறோம். ஸோ கடைக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங்க்குன்னு நம்ம வந்துட்டு நம்ம போட்டல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இதுதான் நம்ம நல்லெண்ணெய். ஓகே, நம்ம நல்லெண்ணெய் பாட்டில், நம்ம தேங்காய் எண்ணெய் பாட்டில். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம எல்லாம் நம்ம பிராண்டு நம்ம கடை கேலரி தான் அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ யார் யார் நம்ம கடைக்கு வந்தாலும் நீங்கள் வந்து நம்மளோட ஆயிலை சாம்பிள் பண்ணலாம். ஸோ சாம்பிளுக்கு நம்ம இங்கே ஆயில் வச்சுருக்கோம். யார் வந்தால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம எண்ணெயை வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இட்ஸ் லைக் நம்ம எப்போவும் சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது தான் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இல்லை 100% சுத்தமாக எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நாங்கள் எண்ணெயை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம வந்து இந்த கம்பெனியை திறந்து நம்ம இந்த மரச்செக்கை வரைச்சிருக்கோம் இந்தியாவிலேருந்து. ஸோ இதுதான் நம்மளுடைய மரச்செக்கு, வாகை மரத்தால் செய்யப்பட்ட செக்கு. ஓகே, இந்த மரச்செக்கால் தான் வந்துட்டு நம்ம எல்லா எண்ணெயும் நம்ம ப்ரோசஸ் பண்ணுறோம். ஸோ இவர் தான் நாகதுரை. ஸோ இவர் தான் வந்து நம்ம துளசி ஆயில்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸில் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து ஒரு குடும்ப வியாபாரமாக நம்ம செய்கிறதுனால இவர் தான் பெரிய அண்ணன். நான் ரெண்டாவது ராஜதுரை. அண்ட் மூணாவது எங்களுக்கு தம்பி இருக்கார், அவர் தான் மிஸ்டர் சத்யசீலன். நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு துளசி ஆயில்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தட்டினீங்கன்னு சொன்னால் எங்கள் தம்பி வந்து அதில் வந்து சத்யசீலன் வந்துட்டு நிறைய டாக் கொடுத்துருப்பார், மரச்செக்கு எப்படி நம்ம செய்கிறோம், அதோடய நன்மைகள் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து அவர் பேசியிருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏன் இந்த வீடியோ மெயினாக செய்கிறோம்னு சொன்னால், ஒன்று நம்ம கடையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் த செகண்ட் திங் இஸ் என்னென்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் எப்படி நம்ம தயார்படுத்துகிறோம். ஓகே, எப்படி நம்ம சுத்தமான நல்லெண்ணெயை தயார்படுத்துகிறோம், எப்படி இந்த செக்கில் அந்த நல்லெண்ணெயை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். சரி, என்ன வாங்க, இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன இப்போ பாய்க்கிறீங்க கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் செய்கிறதுக்கு? முழுக்க முழுக்க உள்ளே வந்து கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு வந்து ஒரு 10 கிலோன்னு இருக்குது. ஸோ அதை சேர்த்து வந்து அங்கிட்டு கருப்பட்டி வந்து ஒரு 1 கிலோ. சரி, ஸோ ஏன் நம்ம கருப்பட்டி பாய்க்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறீங்கன்னா கருப்பட்டி வந்து நம்ம வேணால் பாய்க்கிறது எதுக்குன்னாக்க, கருப்பு எள்ளுக்காக தான். எள்ளுனாலே வந்துட்டு அந்த குளுமையை வந்து இது பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று, கருப்பட்டி போடுறது வந்து அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு. ஓகே, கசப்பை எடுத்து அந்த செக்கில் வந்து அந்த நல்லெண்ணெயை வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும்போது இருக்கிற டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 டிகிரிஸ் போவோம். அந்த 30 டிகிரிஸ் டெம்பரேச்சரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சி வைக்கிறதுக்காக தான் இந்த கருப்பட்டி ஒத்து உதவுது மெயினாக. சரி வாங்க, நம்ம இப்போ ப்ராசஸ் ஆரம்பிப்போம். நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து மரச்செக்கில் வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய செக்கு. ஸோ நீங்கள் உள்ளே பார்க்கலாம், சால் எம்டி, எம்டியாக இருக்குது நம்ம செக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.